பண்ணுவீங்கனாவா? ஓகே ஆ ஓகே, அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டு. நான் எல்லாத்தையுமே அன்மியூட் பண்ணி தானே வச்சுருக்கேன், நீங்கள் சேட்லேயே போடுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக என்ன பண்ணலாம்னா, கிட்டில் ஹோஸ்ட் பண்ண மாட்டேன், நிறையா வழி இருக்குது, கிட்லேயும் ஹோஸ்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இது வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கிட்டு வந்து ஒரு எதாவது சொன்னலாம்னா, கிட்டுங்கிறது ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் கிடையாது. இப்போ இது வந்து இந்த இப்போ இருக்கா, இது என்னோடய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் எல்லா ஃபோல்டர்ஸையும் வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக கிளவுடில் ஒரு இடத்துல வச்சு மேனேஜ் பண்ணுறேன், அவ்வளோதான். இதை நான் எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, நெட்லிஃபைன்னு சொல்லி ஒரு இதில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம், நெட்லிஃபைல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இன்டர்டிபெண்டன்சி. நீங்கள் எப்படி ஆப்புக்கு வந்து, ஐயோ சார் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணாமல் பேசிட்டு இருக்கலாம், சாரி சாரி. ஓகே, ஒன்றும் இல்லை, அதை இப்போ ஆல்ரெடி காமிச்சு தான் சொன்னேன். நான் ஒரு வெப்சைட் காமிச்சலாம், அதை வந்து என்ன பண்ணுமா, நெட்லிஃபைன் ஒரு இதில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி ஒரு ஆப்புக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ்லாம் இருக்கோ, அதே மாதிரி ஹோஸ்டிங்கும் வந்து நீங்கள் டேரெக்டாக அப்படி ஒரு இதில் போட்டுற முடியாது. முதல்ல நீங்கள் அது ஒரு இடத்துல வச்சுருக்கணும் க்ளவுடில், அதுதான் கிட்டப். கிட்டப் வந்து ஒரு ஸ்டோரேஜ், அவ்வளோதான். அது வந்து ஹோஸ்டிங் கிடையாது, ஹோஸ்டிங்கும் ஸ்டோரேஜ் தான், ஆனால் அது வந்து ஒரு நெட்ஒர்க்கடு ஸ்டோரேஜ் ஹோஸ்டிங்கிறது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு, அதுக்கு வந்து என்ன தெரியும்னா, எக்ஸ்ட்ராவாக என்ன தெரியும்னா, அதுக்கு வந்து நீ பண்ணுற சேஞ்சஸ்லாம் தெரியும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, கிட்டில் ஹோஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் கிட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு நிமிஷம், ஓகே, கிட் என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து அவங்க ஒரு ஒரு நிமிஷம் தெரியுதா, ஏதாவது விண்டோ வந்து ஒரு இது கொண்டு வந்தாங்க, அவங்களும் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிட்டப்லையும் நீ வந்து என்ன பண்ணலாம்னா, ஹோஸ்ட் பண்ணலாம், ஆனால் பேக் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ண முடியாது. டேட்டா பேஸ் இல்லாத, பேக் அண்ட் கோட் இல்லாமல், பிஹெச்பி, நோட் ஜேஎஸ், பைத்தான், ஜாவா, அந்த மாதிரி எந்த கோடு இல்லாமல் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் வச்சுருக்கேன்னா, அதை வந்து நீ கிட்டில் ஹோஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கூட ரெண்டு மூணு பண்ணி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஹோஸ்டிங்னு சொல்ல முடியாது, அது நீ அது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஆக்சுவலாக. எது இதுதான் நினைக்கிறேன், நான் இது நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இதில் போய் கிட்டப் பேஜஸ்ன்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் போயிட்டு ஏதோ கிட்டப் பேஜஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் நான் என்ன பண்ணுவேன்னா, இதை ஒரு பேஜாக ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த வருது, ஐயோ சார், இது ஸ்க்ரீன் தெரியுதா? ஹலோ, சி கிட்டப் பேஜஸ்ன்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் சைட், இதில் எதுவுமே இல்லை. இப்போ இதோட கோடு வந்து என்ன இருக்கும்னா, இதில் என்ன கோடு எழுதியிருக்குன்னா, HTML, jQuery, JavaScript, CSS, அவ்வளோதான், சரியா? வேறு எதுவும் பேக்கெண்ட் லாங்குவேஜ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இதை சிம்பிளாக கிட்லேயே ஹோஸ்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுவோம்னா, அந்த மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போய்ப்பேன், போயிட்டு இதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால் இப்படி காட்டுது. இந்த இடத்துல வந்து டெப்ளாய் ஏதோ காமிக்கும், டெப்ளாய் டு கிட்டப் பேஜஸ் இல்லை ஹோஸ்ட் டு கிட்டப் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஹோஸ்ட் ஆகி இந்த மாதிரி, சாரி, இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் கிடைக்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணணும், ஏன் என்னோடய ஆப் லைவாக இருக்கும், இதை நான் பண்ணது. ஸோ இதில் அது அப்படியே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது சும்மா பண்ணேன். ஓகேவா? இது வந்து கிட்டப் ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணேன், இது பிரச்சனை இல்லை சொல்கிறேன். இந்த மாதிரி கிட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஹோஸ்ட் பண்ணலாம். இதையுமே கிட்டில் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் எதுவுமே இல்லை, வெறும் HTML, CSS, JavaScript, சர்வரே இல்லை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஈஸியாக இந்த மாதிரி போயிட்டு கிட்டப்லேயே பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்னால நான் பப்ளிஷ், இது வந்து சும்மா ஃபேஸ்புக்கில் எப்படி வரும் பார்த்துருக்கீங்களா, லோட் ஆகுறதுக்கு மட்டும் ஒரு லோடிங் கட்டும், அதெல்லாம் நான் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு, அதனால் பண்ணேன். ஸோ இது எப்படின்னா, லேசி லோடிங்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் இன்டர்வியூ ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் இன்டர்வியூக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணும்போது பண்ணது. ஸோ இது நல்லாயிருக்கும், நான் அப்படியே ஃபேஸ்புக் ப்ளேஸ் ஹோல்டர் மாதிரியே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காண்டி இதில் வந்து வேறு எந்த பேக்கெண்டும் கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் நான் கிட்டப்லேயே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது தவிர்த்து ஹோஸ்டிங்க்கான நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக நெட்லிஃபைலலாம் போய், நெட்லிஃபைன்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, சும்மா டெப்ளாய் ஃப்ரம் கிட்டப், டெப்ளாய் ஃப்ரம் பிட் பக்கெட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டெப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கிட்டப்பில் சேஞ்ச் பண்ண அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் நெட்லிஃபை. அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய மோஸ்ட்லி நான் எதில் வச்சுருப்பேன்னா, இதெல்லாம் ஃப்ரீ ஹோஸ்டிங், அதனால் அதில் வச்சுருக்கேன். நீங்கள் கம்பெனிஸில் எப்படி பண்ண மாட்டாங்க, கம்பெனிஸில் AWS, GCP, அதாவது கூகுள் க்ளவுட் ப்ரொஃபஷனல், அப்புறம் அசியூர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஸ்கேல் ஆகணும்ல, மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ்க்கு வரணும். இப்போ இந்த சைட்டெல்லாம் நீ வந்து ஒரு ஒரே நேரத்தில் ஒரு 100 பேர் பார்த்தீங்கன்னா வராது. இப்போ இந்த ஃபெசிலியா வெப்சைட்டுங்கிறது வந்து இந்த கம்பெனி வெப்சைட் வந்து AWS ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, View.ai வெப்சைட்டையும் AWS தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், இப்போ இதெல்லாம் வந்து நெட்லிஃபைல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், அடுத்து இதெல்லாம் வந்து ஹீரோக்குன்னு ஒரு இதில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோஸ்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம், ஆனால் இதுக்கெலாம் கிட்டில் தான் என்னோடய ப்ராஜெக்ட் இருக்குது, இப்போ இதோட கோட்லாம் கிட்டில் தான் இருக்குது. ஓகேவா?
ஹோஸ்டிங் இப்போ இதை பார்த்தனா நெட்லி ஃபேன் இருக்கா, ஸோ இது நான் நெட்லி ஃபைல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால இருக்கு. இப்போ இதெல்லாம் பாரு எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா ஹீரோக்கு என்ன பண்ணிடும்னா, உன்னோட ஆப் ஆக்டிவ் ஆகலன்னு யாருமே அதை விசிட் பண்ணியே பார்க்கலன்னா அதை டவுன் ஆக்கி விட்டுரு.